போன பாட்டுல பரதனும் சுக்ரீவரும் இன்னும் வானரப்படையே ராமனோட பிள்ளைகளான லவகுஷாவோட யுத்தம் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹனுமாரோட குரலை கேட்டு, என்ன ஹனுமாரியை தோற்கடித்து விட்டார்களா? அதுவும் இந்த சின்ன பசங்களா? ஹனுமார் யாரு? எவ்வளவு பெரிய சக்திசாலி? அப்பேற்பட்டவர் போய் இந்த சின்ன பசங்க கிட்ட தோத்துட்டாரா? இதை என்னால நம்பவே முடியலையேன்னு பரதன் புலம்ப, நம்பித்தான் ஆகணும் பரதரே, இந்த பசங்க கிட்ட ஏதோ ஒரு திவ்ய சக்தி இருக்கு. இவங்க சக்திக்கு முன்னாடி என்னோட சக்தி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, நானும் தோத்து போயிட்டேன்னு ஹனுமார் சொல்ல, அப்படி என்ன திவ்ய சக்தி இந்த பசங்க கிட்ட இருக்குன்னு பரதர் ஆச்சரியமாக கேட்கிறார். அப்போ சுக்ரீவரும், பதில் சொல்லு ஹனுமான், உண்மையில எந்த திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்தினாங்க இந்த பொடிப்பயலுகன்னு கேட்க, அதுதான் என்னன்னு எனக்கே தெரியல, இவங்க கிட்ட போர் செய்வது டைம் வேஸ்ட், நேரம் வீண்தான், நிறைய பேரு காயப்பட வாய்ப்பு இருக்கு, பேசாம ஸ்ரீ ராமரையே இங்க வர சொல்லி செய்தி அனுப்புங்கன்னு ஹனுமார் சொல்கிறார். அது ஒரு காலமும் நடக்காது ஹனுமான், இந்த பசங்க சவால் விட்டுட்டாங்கன்னு ஸ்ரீ ராமரே இங்க வந்தாருன்னா அவரோட கௌரவம் என்ன ஆகிறது? ரகுகுல வம்சத்தோட மான மரியாதை என்ன ஆகிறது? ஸ்ரீராமர் இங்க வருவது எப்போ சாத்தியம்னா அது நாங்க செத்தாதான், இவனுங்களை உசுரோட விடாம பணமாக்காம விடாமாட்டோம். இப்படி எல்லாம் வர்ற கோஷ்டி சவால் விடுது. ஆனா மூத்தவனோ, உங்க சவாலை நாங்க ஏத்துக்கிறோம், ராமர் வனவாசம் போன பின்னாடி நிறைய பேரு அயோத்தியை கைப்பற்ற நினைச்சு போர் பண்ணாங்க, ஆனா நீங்க ஸ்ரீராமரோட செருப்ப 14 வருஷமா பூஜை பண்ணிக்கிட்டு அயோத்திக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எதிரிகளையும் தோற்கடிச்சீங்க, இதுவரைக்கும் நடந்த எந்த பொருளையும் நீங்க தோத்ததே இல்ல, அப்பேற்பட்ட பரதனாகிய உங்களுக்கு எங்களோட வணக்கங்கள்னு பசங்க வணக்கத்தை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுக்ரீவர், பசங்களா கடைசியா உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், உங்க பிடிவாதத்தை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு, பரதரே நீங்க போய் குதிரையை இழுத்துட்டு வாங்க, ஹனுமார் வா போகலாம்னு சொல்ல, இளையவன், ஒரு நிமிஷம் பெரியவரே, பரதரு அவர் யாரு என்ன அவரை பத்தி தெரியும், ஆமா நீங்க யாரு முதல்ல அப்படின்னு கேட்கிறேன். அங்கதனுக்கு பயங்கரமா கோபம் வருது, யாரா பார்த்து நீங்க யாருன்னு கேட்கிற, அவர் யாருன்னு தெரியுமா, வானர ராஜா சுக்ரீவர், இந்த பூமியில இருக்கிற எல்லா காட்டுக்கும் இவர்தான் ராஜா, இந்த பூமியில் இருக்கிற எல்லா வானரங்களுக்கும் இவர்தான் ராஜா, த மங்கி கிங் சுக்ரீவர் அப்படிங்கிறாப்ல. ராவணனை அழிக்கிற அந்த யுத்தத்துல தன் படைகளையே தந்து ஸ்ரீராமருக்கு மிகப்பெரிய உதவி பண்ண வரும் இவரே, உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னு திட்டுறாரு. அதற்கு மூத்தவரோ, இப்பா பெரியவங்களுக்கு முத வணக்கம் வையின்னு சொல்ல, பசங்க பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை வச்சுட்டு அங்கதனை பார்த்து, உங்களை பத்தியும் சொல்லுங்க, ஏன்னா போருக்கு முன்னாடி எதிரி யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுதான் யுத்த நீதிங்கிறாப்ல மூத்தவன். அங்கதன் கோபமா முன்னாடி வந்து நிலத்துல தான் காலை அப்படி ஓங்கி உதைக்க நிலமே ஒரு செகண்ட் நடுங்குது. என்ன பார்த்தாடா யாருன்னு கேட்ட, அந்த ராவணனையே விளையாட்டு பொம்மையாக்கி எனக்கு விளையாட கொடுத்தவர் தான் என் அப்பா வாலி, அவர் பையன் தானா அங்கதன், வானர சேனையோட சேனாதிபதி, இந்த ராவணனால என் காலை கூட அசைக்க முடியல, முடிஞ்சா என் காலை அசைச்சு பாருங்கடா, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேங்கிறாரு அங்கதன். சவால் விடுறாரு. ஹனுமாரும், வேண்டாம் அங்கதா, இவங்க கிட்ட உன் சக்தியை காமிக்காதே, சண்டை போடாதேன்னு அட்வைஸ் பண்ணா, நீங்க சும்மா கடங்க ஹனுமார், இந்த பசங்க உங்களை கட்டி போட்டு எங்களோட கோபத்தின் எல்லையை மீறி விட்டார்கள், அதோட ஸ்ரீராமருக்கு சவால் விட்டு விட்டார்கள், ஹனுமாரே நீங்க இந்த பசங்களை மன்னிச்சிருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். இதற்கு மூத்தவன் லவ்வும், எங்க ரெண்டு பேரை தோற்கடிக்க இவ்வளவு பராக்கிரமசாலிங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, அதுவும் படையோட, சரி நாங்க என்ன ஆனாலும் பின்வாங்க போறது இல்ல, கடைசி வரை போராடுவோம், இதுதான் எங்களோட சத்திரிய தர்மம், உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன் அங்கதரே, ஒரு கால் எங்களால உங்க காலை அசைக்கவோ நகர்த்தவோ முடியாம போயிருச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதற்கு அடிபணிவோம்னு சவாலுக்கு ஒத்துக்கிறார். அப்போ தம்பிகாரன் குசு இருந்துட்டு, நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கங்க, எவ்வளவு பெரிய பலசாலியா வேணாலும் இருந்துக்கங்க, எங்க அண்ணன் லவ்வால யார வேணாலும் மல்யுத்தத்துல ஜெயிக்க முடியும், மல்யுத்தத்துல எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய கில்லாடி தெரியுமா, அவரோட புஜ பலத்துக்கு முன்னாடி உங்க காலை அசைக்கிறது எல்லாம் ஜுஜுபி மேட்டர்னு டயலாக் வர்றாரு. அங்க கொட்டாய் விட்டு இவங்க பேசின டயலாக்கு கிண்டல் பண்ணிட்டு, டேய் பொடிப்பையிலே சும்மா உங்க வீரமெல்லாம் வாய்ஜாலம் தானா அப்படின்னு கேட்க, மூத்தவன் தம்பிக்கிட்ட, ஏண்டா குஷ் நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா பஞ்சு டயலாக பேசாம சும்மா இருக்க மாட்டியா, நம்மளோட திறமைய சொல்லி காமிக்க கூடாது, செயல்ல காட்டணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. விடுனா நான் அங்கதற்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், இப்ப அதுவும் இல்லேன்னா ஆயிப்போச்சு, சரி வாங்க சேலஞ்சா பண்ணுவோம்ன்றாப்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் கெத்தா அங்கதன் கிட்ட போய் நிக்கிறாங்க. அடுத்து மூத்தவன் மட்டும் அங்கதனோட காலை பிடிச்சு நகர்த்த முயற்சி பண்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றான், முடியல, அப்படியே பின்னாடி போய் விழுந்துறாரு. இத பார்த்துட்டு அங்கதனுக்கு குபீர்னு சிரிப்பு வருதுங்க, என்னாச்சு நான் குஷு ஓடி போய் மூத்தவன தூக்கி விடுறான். தம்பிகாரங்கிட்ட, டே பையா என்னமோ டயலாக் விட்ட, எங்க அண்ணன் பெரிய பலசாலி அப்படி இப்படின்னு, இப்ப என்னாச்சு உங்க அண்ணனால என் காலை கூட அசைக்க முடியலையேன்னு கலாய்க்கிறாரு. லவகுஷாவுக்கு கடுப்பாகுது, கோவத்துல இப்ப 2 பேரும் சேர்ந்து வந்து அங்கதன் காலை அசைக்க பார்க்க இப்பவும் ஒண்ணும் முடியல, அங்கதன் மறுபடியும் பயங்கரமா கலாய்க்கிறான். அடுத்த பசங்க 2 பேரும் ஒரு விழுதை எடுத்து அதை அங்கதனோட காலில் கட்டி இழுக்க முயற்சி பண்ணா இப்பவும் ஒண்ணும் முடியல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா முயற்சி பண்ணுங்கடான்னு கலாய்க்கிறாரு அவரு. பசங்களும் இழு இழுன்னு இழுக்கிறாங்க, கடைசியில கயிறு தான் அருந்து போகுது. ஹனுமாருக்கும் இதை பார்த்துட்டு கஷ்டமா இருக்கு. அங்கதனப்போ ஹனுமாருக்கு மென்மையான இதயம், அதனாலதான் உங்களை பார்த்து இறக்கப்பட்டு அவரே உங்ககிட்ட கைதியா சரணடைந்திருப்பார், ஆனா நான் யாருன்னு நினைச்சீங்க, மகாபலி வாலியோட பையன்டா நானு, சுக்ரீவ ராஜாவோட சேனாதிபதி அங்கதன்டா நானு, சும்மா ஏதாச்சும் ஒரு சாதாரண வாரணம்னு நினைச்சிட்டீங்களா என்னன்னு கேட்க பசங்களுக்கோ கோவம் வருது. தம்பியும், அண்ணா இவர் கொஞ்சம் ஓவரா பேசுறாருண்ணா, அதுவும் ஹனுமாரை பத்தி கூட மரியாதை இல்லாம பேசுறாருன்னு சொல்ல, அது அப்படி இல்ல தம்பி, ஹனுமார் மேல இவருக்கு மரியாதை இருக்குதான், ஆனா அதை விட தன் பலத்தின் மேல அவருக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு, அன்னைக்கு இவர் மனசுல ராம பக்தியும் பலத்து மேல தன்னம்பிக்கையும் இருந்ததுனாலதான் ராவணனால இவரோட காலை அசைக்க கூட முடியல, ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல, இன்னைக்கு அவர் பலத்து மேல இருந்த அவரோட தன்னம்பிக்கை அகங்காரமாக உருவெடுத்து நிக்குது, அவரோட இந்த அகங்காரத்தை நாம தோற்கடிக்கணும், அகங்காரம் இருக்கிற இடத்துல பக்தி நிலைக்காது, இவரோட அகங்காரத்தை தோற்கடிக்க சின்ன ஒரு அம்பு போதும்னு மூத்தவன் யோசிக்கிறான். தம்பியும் ஐடியா என்னங்கறத புரிஞ்சுக்கிறான். உடனே ரெண்டு பேரும் வில்லெடுத்து மந்திரத்தை சொல்லி அம்பு விட அது 4 அம்புகளாக மாறி 4 பக்கம் இருந்தும் அங்கதன் காலை சுத்தியும் பக்கத்துல தரையில குத்துது. அந்த குத்துன இடத்துல இருந்து தண்ணீர் வந்து அங்கதன் கால் மேல ஃபோர்ஸா பீச்சி அடிக்குது. இத பார்த்துட்டு அங்கதன் சிரிச்சிட்டே, டேய் என்னடா பண்றீங்க, என் காலுக்கு பாத அபிஷேகம் பண்றீங்களா, நீங்க வேணும்னா அப்படியே ஒரு பொட்டு சந்தனத்தையும் கொண்டு வாங்க, வந்துட்டு பூஜையை சிறப்பா பண்ணி முடுங்கன்னு கலாய்க்கிறாரு. இத பார்த்துட்டு ஹனுமார் கூட, அங்கதா பசங்களை குறைச்சு மதிப்பிடாரு, இவங்க செய்யறது ஒன்னா இருக்கும் ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி அப்படின்னு எச்சரிக்கிறாரு. தம்பிகாரன் சிரிக்கிறான். அடுத்து மூத்தவே மட்டும் திவ்ய அஸ்திரத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லி வானத்தை பார்த்து வர்றான். எல்லாரும் வானத்தையே ஆணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மூத்தவன் இப்போ எந்த அஸ்திரத்தை விட்டுருப்பான்னா, அது அன்னைக்கு கிளாஸ்ல வால்மீகி மகரிஷி ஒரு பானத்தை ஆகாய கங்கையில விட்டு அதை மின்னலோட சக்தியை ஒன்று திரட்டும் போது அதற்கு பல மடங்கு சக்தி கிடைக்கும், இந்த சக்திக்கு முன்னாடி வேற எந்த பலசாலியும் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொன்னதை ஞாபகப்படுத்தி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வானத்தை நோக்கி அந்த திவ்ய அஸ்திரத்தை விட்டுருப்பான். அந்த மானமும் மின்னலோட சக்தியை ஒன்று திரட்டி கீழே ஸ்ட்ரைட்டா அங்கதன் காலு கிட்ட வந்து இறங்கி வருதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில அம்ப விட்டுருப்பாங்க இல்ல, அது அங்கதன் கால் மேல தண்ணியை ஊத்தும்ல, இப்போ அதனால கால் இருக்கிற இடமே ஒரே சேரா மாறி போயிருக்கும் சகதி மாதிரி. இப்போ சரியா மின்னல் சக்தியோட அந்த அஸ்திரம் வந்து அங்கதன் காலுக்கு பக்கத்துல குத்த ஏற்கனவே சகதியாக இருந்த அந்த இடத்துல கரண்ட் ஷாக்கு மாதிரி அடிச்சு அப்படியே ஷாக்கு ஜிவ்னு ஈரத்துல ஷாக்கு அப்படியே பரவும். அப்படி பரவி அவர் அப்படியே தூக்கி வீசுதுங்க. பொத்துன்னு போய் விழுகிறாரு. எல்லாருக்குமோ ஷாக். அங்கதனுக்கு இன்னும் ஷாக் தெரியல. இருந்தாலும் டே பொழிப்பர்களா, என் காலில் உங்க பலத்தால தான் நகர்த்தி இருக்கணும், இப்படி குறுக்கு வழியில ஏமாத்தி கரண்ட் ஷாக் கொடுத்து இல்ல அப்படின்னு டயலாக் விடுறாரு அங்கதன். ஆனா பசங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க பாஸ், நீங்க பலத்துல பெரியாளா இருக்கலாம், ஆனா நாங்க புத்தியில பெரியவங்க, புத்தியால தான் உங்களை ஜெயிக்க முடியும், அதனால நாங்க புத்தியை பயன்படுத்தி சண்டை போடுறோம், இதுல எந்த சந்தர்ப்பமும் இல்லையேன்னு கண்ட்ரோலா பாயிண்ட பிடிச்சு பேசுறான். அதற்கு அங்கதன் இருந்துட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டே முன்னாடி வந்து, டேய் பசங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்ட்டு வர அப்படியே தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். உடனே சுக்ரீவரும் பரதனும் போய் அவனை எழுப்பு பாக்குறாங்க. அங்கதான் மயக்கத்துல தான் கிடக்கிறான். அவனால ஒன்னும் பண்ண முடியல, அப்படியே அசைவில்லாம கிடக்கிறான். இதை பார்த்துட்டு சுக்ரீவராஜா, மகனே அங்கதா உனக்கு என்னடா ஆச்சுன்னு வருத்தப்படுறாரு, உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு லவகுஷாவை பார்த்து முறைக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் மகாராஜா ஸ்ரீ ராமரை பாக்குறதுக்கு மக்கள் சில பேர் வந்திருக்காங்கன்னு ஒரு காவலாளி வந்து சொல்றான். சரி அவங்களை வெயிட் பண்ண சொல்லு, நான் இப்ப வரேங்கிறாரு ஸ்ரீராமரும். அங்கதன் தோற்கடிக்கப்பட்டான்ங்கிற செய்தி சுக்ரீவனுக்கு வருது. அண்ணா ஹனுமார் வேணும்னே கூட தோத்து போயிருக்கலாம், ஆனா அங்கதன் அப்படி இல்ல, அவர் தோல்வியை அவ்வளவு சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளே இல்ல, இருந்தாலும் அவர் தோத்து போய்விட்டார். மிச்ச மீதி இருக்கிற வீரர்களோட மானத்தை காப்பாற்றணும்னா நீங்க போய் அந்த பசங்களை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணாப்ல. ஆனா ஸ்ரீராமர் அதற்கு ஒத்துக்க மாட்டார். யுத்த காலத்துல மூத்தவன் சுக்ரீவர் ராஜா கிட்ட, சுக்ரீவரே நீங்களாச்சும் எங்க கூட சண்டை போடாம ஸ்ரீராமர் கிட்ட போய் அவரையே இங்க நேரல வர சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. டே பசங்களா உங்களை என்னன்னு நினைக்கிறது, முட்டாள்தனத்தின் உச்சத்துல இருக்கிறீங்களா, நான் என்ன தனியாவா வந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, என் முழு வானர சேனையோட இதோ வந்திருக்கிறேன்னு சுட்டி காட்டுகிறார். இப்போ சுக்ரீவர் தாக்குங்கன்னு கத்த 4 பக்கம் இருந்து வானர படைகள் அப்படியே ஓடி வந்து லவகுஷா மேல தாவுறானுங்க. பொத்து பொத்து பொத்துன்னு வந்து விழுகிறாங்க. நிறைய பேர் வந்து விழுந்து கிடக்குறாங்க. பசங்க அடியில மாட்டி இருக்கிறானுங்க. இனி பசங்க கிரி அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு சுக்ரீவர் போதும் போதும் எல்லாரும் எந்திரிக்கன்னு சொல்ல வானரங்கள் எந்திரிக்க பார்த்தா லவகுஷாவையே அங்க காணோம். டேய் எங்கடா இருக்கீங்கன்னு கத்திட்டே அக்ரீவர் தேர்றாரு, சுக்ரீவர் தேர்றாரு. கட் பண்ணா அந்த பக்கம் அரண்மனையில அரசவைக்கு ஸ்ரீராமர் வந்துட்டு என்ன விஷயமா எல்லாம் என்ன பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறாப்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாப்ல. அதற்கு ஒரு நகை வியாபாரி மட்டும் முன்னாடி வந்து தயங்கிக்கிட்டே, ராஜா இவர் ஒரு ரிஷின்னு ஒரு ரிஷியை அறிமுகப்படுத்துகிறார். என்னப்பா ரிஷின்னு கேட்டா உங்ககிட்ட இருந்து தானம் வாங்க வந்திருக்கிறதா ரிஷி சொல்கிறார். உடனே ராமரும் சத்ருக்கன் கிட்ட நம்ம கருவூலத்திலிருந்து எவ்வளவு செல்வம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இந்த ரிஷி கிட்ட கொடுப்பான்னு சொல்றாப்ல. ஆசிரமத்துக்கு எப்பவுமே பஞ்சம் வரக்கூடாதுன்னு கட்டளை எழுதுறார். உடனே அந்த ரிஷியும், பிரபு எனக்கு காசு பணம் தானியம்னு அந்த தானத்தை நான் கேட்கல ராஜா, எனக்கு வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற உங்க மனைவியோட அந்த தங்க செல இருக்கு இல்லையா அதை தானமா கொடுங்கன்னு கேட்கிறார். ராமருக்கு அதிர்ச்சி, சீட்டை விட்டு எந்திரிக்கிறார். அப்ப அந்த நகை வியாபாரி, மன்னிச்சிருங்க ராஜா, நீங்க இது வரைக்கும் எங்களை எவ்வளவோ கஷ்டத்துல இருந்து காப்பாத்திருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நாங்க நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறோம், இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்க கஷ்டத்தை போக்குறது எங்களோட கடமைங்க ராஜா, அதனாலதான் அந்த சிலையை கேட்கிறோம்னு சொல்றான். ஸ்ரீ ராமரோடனே நடக்கிற பிரச்சனைக்கும் நீங்க தானமா கேட்கிற இந்த சிலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த ரிஷி, ராஜா அயோத்தியே எந்த பெண்ணை தியாகம் பண்ணுச்சோ அதே பெண்ணுக்கு நீங்க சிலை வச்சு அதை அஸ்வமேத யாகத்துல பக்கத்துல வச்சீங்க இல்லையா, அதனாலதான் இத்தனை பிரச்சனையும் வந்தது ராஜா. சீதா என்ன அந்த மானங்கட்டவளோட சிலை கூட அயோத்தியில இருக்க கூடாது, அயோத்தியை விட்டு தூரமா கொண்டு போனாதான் அயோத்திக்கு நல்லது நடக்கும், இப்ப அந்த சீதாவின் சிலை அயோத்தியில இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. முதல்ல சத்ருகன் தோத்தார், அடுத்து லட்சுமணர் தோத்தார், அடுத்து ஹனுமாரே தோத்தார், இப்போ அங்கதன்னு இவ்வளவு பெரிய சக்திசாலிங்க போய் ரெண்டு சின்ன பசங்க கிட்ட தோத்து போறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த அபச குணம் கொண்ட சீதாவோட சிலை எங்க இருக்கிறதுனாலதான் அர்த்தங்கிறாங்க. சத்ருகனோ கோவப்பட்டு, ரிஷி பார்த்து பேசு, நீங்க மட்டும் ரிஷியா இல்ல உங்களை பொழந்து கட்டி வேணும் மிரட்டுவார். அவரை ஸ்ரீராமர் தடுத்து, சத்ருகனா பொறுமை, இங்க எல்லாருக்கும் அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்ல உரிமை இருக்குங்கிறாரு. அப்போ நகை வியாபாரி ஸ்ரீராமர் கிட்ட, மகாராஜா இப்ப நடக்கிற எல்லா கெட்ட விஷயமும் அந்த சிலையால வந்ததுதான் ராப்ல. அதற்கு ஸ்ரீராமரோ, இந்த மாதிரி மூட நம்பிக்கையை எல்லாம் இந்த ராமன் நம்புறது இல்லையேங்கிறார். அதற்கு வியாபாரியோ, மகாராஜா இதை நான் மட்டும் இப்படி நினைக்கல, அயோத்தியில இருக்கிற அனைத்து வர்க்க மக்களும் இப்படித்தான் நினைக்கிறாங்கன்னு சொல்ல, அப்படியா, அப்படின்னா ஏன் பாதி வர்க்கத்து மக்கள் மட்டும் இங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறார். உடனே இன்னொருத்தன், ராஜா என்ன சொல்றீங்க, இங்க பிராமணர், சத்ரியன், வியாபாரி, ஹை கிளாஸ், மிடில் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ்னு எல்லா வர்க்கத்து மக்களும் வந்திருக்கிறோம். நாங்க எல்லாருமே அந்த சிலையால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு நினைக்கிறோங்கிறாங்க. எல்லா வர்க்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. சரி, அயோத்தியின் சரிபாதி வர்க்கமான பெண்கள் வர்க்கத்திலிருந்து யார் வந்திருக்கிறா? பெண் வர்க்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒருத்தர் கூட இங்க வரலையே. அயோத்தியில பாதி வர்க்கத்தோட பேச்ச மட்டும் கேட்டு மீதி வர்க்கத்தோட வாதத்தை கேட்காம என்னால டிசிஷன் எடுக்க முடியாது, அதனால மீதி வர்க்கமான பெண்கள் வர்க்கத்தையும் கூட்டிட்டு வாங்க, அவங்க பேச்சையும் கேட்டுட்டு அப்புறம் என்ன முடிவெடுக்கலாம்னு டிசைட் பண்ணலாம்னு சொல்லிடுறாரு. அதற்கு அந்த ரிஷி, நாங்க பதிலை எதிர்பார்த்து ஒரு ராஜா கிட்ட இருந்து தான் வந்தோம், ஒரு பதிலை எதிர்பார்த்து ஒரு ராஜா கிட்ட தான் வந்தோம், தவிர ஒரு கணவர் கிட்ட இருந்து நாங்க பதிலை எதிர்பார்க்கல. நீங்க ராஜாவா பதில் சொல்லுங்க, கணவரா பதில் சொல்லாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் எவ்வளவோ நாளைக்கு அந்த சிலை இங்கே இருக்கிறதோ அவ்வளவு நாளைக்கும் அயோத்தி கஷ்டப்படுங்கிறாங்க. முதல்ல நீங்க ஒரு நடத்த கட்டவளோட சிலையை யாகத்துல வச்சு அந்த தப்ப பண்ணீங்க, இப்போ உங்க தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம்னு அதையும் ஏன் மறுக்கிறீங்கன்னு கூட்டம் கேக்குது. இந்த அனர்த்தத்தை இப்பயே நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நடக்க போற கெட்டதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. இப்படி வார்த்தையை விட்டுவிட்டு ஒரு மாதிரி ஸ்ரீராமரை கஷ்டப்படுத்துறாங்க. ஸ்ரீராமர் ஆடி போறாரு. ஸ்ரீஷி ஒரு முனிவரோட வாயிலிருந்து இப்பேற்பட்ட அனர்த்தமான கெட்ட வார்த்தைகளா அப்படின்னு தடுமாறி போயிடுறாரு. கட் பண்ணா யுத்த காலத்துல இருந்து லவகுஷா தப்பிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. சுக்ரீவனும் அவரோட படையும் தேடுதல் வேட்டையில இறங்கி இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு வானர சேனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப குஷ் ஒரு ஐடியா விடுறாரு. அண்ணா, நீங்க தீராவை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அவனும் ஒரு வானரம் தானே, அவன் அவனோட பிம்பத்தை தண்ணியில பார்த்தான்னா ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுவான்ல, அப்போ இந்த வானரங்க மேலையும் இந்த ஐடியாவை நாம யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு கூட ஐடியா கொடுக்குறாரு. செம்ம ஐடியான்னு மூத்தவனும் பாராட்டுறாப்ல. ஆனா இவ்வளவு பெரிய சேனைக்கு எப்படி அவர்களோட பிம்பத்தை உருவாக்க முடியும்னு தம்பி கேட்க, விட்ரா தம்பி, நம்மளால கண்டிப்பாக முடியும், ஸ்ரீராமரை கண்டிப்பா இங்க வர வைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அந்த பக்கம் மக்கள் சொன்னதை கேட்டு ஸ்ரீராமர் வருத்தப்பட்டு சீதா தேவி சிலைக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்க, கூடவே சத்ருக்கனும் ராஜமாதா கௌசல்யாவும் நிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த குங்குமத்தை எடுத்து ஸ்ரீராமர் சீதா சிலையோட நெத்தியில வச்சு விட்டு அழுதுகிட்டு, சீதா யாரு, சீதா யாரு, என்னோட உசுறு, அவ இங்க இல்லங்கிற குறைய போக்குறதே இந்த சிலை தான். இதை வெறும் சிலையா மட்டும் நான் பார்க்கல, நான் சீதாவோட பிரதிபிம்பமா பார்க்கிறேன். கங்கை நதி எவ்வளவு புனிதமானதோ அதை விட புனிதமானவை என் சீதா. கலங்கங்கிறது இந்த அயோத்தி மக்களோட புத்தியில இருக்கு. அவங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில இருக்கிற சமத்துவத்தை வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே ஆண்கள் பெருசு பெண்கள் சிறுசுன்னு நினைக்கிறதுனால வர பிரச்சனை இது. இந்த சமநிலை இல்லா தன்மையினாலதான் சீதா வனவாசம் போனா. நாங்க பிரிஞ்சிருக்க காரணமும் இதுதான். அயோத்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகங்களோட சிந்தனையிலும் ஒரு பொண்ணுக்கான சமமான உரிமையும் மரியாதையும் கிடைக்கணும், இதுதான் எங்களோட லட்சியம். இந்த மாற்றம் வரணும்னு தான் சீதா வனவாசம் போயிருக்கிறா. மாற்றம் வரும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாற்றம் ஏற்படுவதற்கான முதல் அறிகுறியே எதிர்ப்பு தான். எதிர்ப்பு வந்துருச்சு, மாற்றம் கண்டிப்பாக வரும்ங்கிற சீதாவோட நம்பிக்கையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மாற்றம் கண்டிப்பாக வரும்னு சொல்லி ஸ்ரீராமர் தன்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிறார். இந்த பக்கம் நம்ம பசங்க திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தி அந்த பெரிய வானர சேனைக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட சைஸுக்கு கண்ணாடி பிம்பத்தை உருவாக்குறார். அந்த பிம்பத்துல பார்த்தா இவங்கள மாதிரியே உருவம் எதுக்கு தெரியும், அதுவும் பிரம்மாண்டமாக தெரிய அதை பார்த்து பித்து பிடிச்சாப்ல பிரமிச்சு போய் ஓட ஆரம்பிச்சுறாங்க. டே, எங்கடா போறீங்க, எல்லாரும் நில்லுங்கடான்னு சுக்ரீவர் கத்துவாரு. அதையும் காதல கேட்டுக்காம எல்லா வானரப்படையும் ஓடுது. சுக்ரீவரோ கோவத்துல தன்னோட கதாயுதத்தை தூக்கி அந்த பிம்பத்து மேல வீச அப்படியே அந்த கண்ணாடி பீஸ் பீஸா சுக்கு நூறா உடையுது. என்னடா, நானும் அந்த கண்ணாடி பிம்பத்துல மயங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? நான் ஒன்னும் சாதாரண வானரம் இல்ல, எவ்வளவு வருஷம் கடும் தவம் பண்ணி இருக்கிறேன் தெரியுமா, நான் வானர ராஜா சுக்ரீவன்டான்னு சொல்றாரு. அடுத்து லவகுஷா ரெண்டு பேரும் திவ்ய அஸ்திரங்களை விட அத அசால்ட்டா சுக்ரீவர் தன் கதாயுதத்தால தள்ளி விடுறாரு. பசங்க ரெண்டு பேரும் கதாயுதத்துக்கு இவ்வளவு பவரா, நம்மளோட எந்த அஸ்திரமும் கதாயுதத்தை ஒன்னும் பண்ண மாட்டேங்குதுன்னு மூத்தவன் கேட்கிறான். அப்படியே சுக்ரீவர் ஓங்கி தன் கதாயுதத்தினால ஒரு அடி நிலத்துல அடிக்க அப்ப நிலமே நடுங்குது. இதுல லவகுஷா கீழே விழுந்துறாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட சுக்ரீவர், பசங்களா நீங்க சின்ன பசங்க, என்னால உங்க கூட எல்லாம் சண்டை போட முடியாது, சோ நீங்களே சரணடைஞ்சிருக்கன்னு கேக்குறாரு. ஆனா பசங்க கேட்காம, நாங்க உங்களுக்கு எச்சரிக்கை பண்றோம், போய் ஸ்ரீராமரை கூட்டிட்டு வாங்கங்கறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்ரீராமர் பெயரை சொல்லுவீங்கன்னு சுக்ரீவர் கையை நீட்ட அவர்கிட்ட இருந்த சக்தி கோலம் லவகுஷாவை தாக்க வருதுங்க. பசங்க பானத்தை வச்சே அதை தடுத்துறானுங்க. இதை பார்த்துட்டு சுக்ரீவர், உங்ககிட்ட அம்புகள் இருக்கிறதுனால தானே இவ்வளவு சீன் போடுறீங்க, இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு கையை நீட்ட இவர் கை ஒரு சக்தியை உருவாக்குது. அது லவகுஷா கிட்ட போய் எல்லா அம்புகளையும் எடுத்துருதுங்க. அதோட இல்லாம அதை லவகுஷாவுக்கு எதிராகவே திருப்பி விட இவங்க இந்த அம்புகிட்ட இருந்து தப்பிக்க இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பசங்க அப்ப யோசிக்கிறாங்க, இவரோட பலமே அந்த கதாயுதம் தான், கதாயுதத்தை புடுங்கிட்டா ஆளை புடிச்சிடலான்னு முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கமா சுக்ரீவன் கிட்ட போய் நிக்கிறாங்க. அவரோ சிரிக்கிறார். பசங்க இப்ப ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு தங்களோட அம்புகளை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கற்கள் மேல அம்புகளை விட அவைகள் எல்லாம் பறந்து போய் சுக்ரீவரை அட்டாக் பண்ணுதுங்க. அதுல முத அவர் அவரோட கையில இருந்த கதாயுதத்தை தவற விட்டுறாரு. அடுத்து கதாயுதம் இல்லாம இத்தனை கல்லுகளையும் அவரால் மேனேஜ் பண்ண முடியல. எல்லா கல்லுங்களும் அவர் மேல விழுந்துருது. வழி தாங்க முடியாம ஜெய ஸ்ரீராம்னு கடைசியா சொல்லிட்டு மயக்கம் போட்டுறாரு. பார்த்தா அவர் மேல மலை மாதிரி கற்குவியலா கிடக்கு. பரதனும் ஓடி வந்து சுக்ரீவரே என்னாச்சு எந்திரிங்கன்னு சொல்ல சுக்ரீவன் சுயநனவு இல்லாம கிடக்கிறார். அந்த பக்கம் அரண்மனையில வானர சேனைகளும் தோத்து போச்சு, சுக்ரீவரும் தோத்து போய் விட்டார்னு சேதி வருது. ராமருக்கோ ஷாக். இந்த பக்கம் யுத்த காலத்துல பரதன் லவகுஷா கிட்ட அடுத்து நாம சண்டை போடுவதற்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்கிறாப்ல. சதித்திட்டமா இருக்குமோன்னு தம்பி எச்சரிக்கிறான். பரதர் சுக்ரீவன் அங்கதான் எல்லாம் பெரிய பெரிய வீரர்கள் வீரர்கள். அவங்க இப்படி மூர்ச்சித்து கிடக்குறாங்க. இவங்களை கொஞ்சம் ஓரமா யுத்த காலத்துக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் நாம சண்டை போடலாங்கிறாப்ல. தம்பியோ நம்பாதீங்க அண்ணா அப்படிங்கிறான். ஆனா அண்ணனும் பரதன் சொல்வது எனக்கு நியாயமா தான் படுதுன்னு சொல்லிட்டு பரதன் கிட்ட நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிறாரு. தம்பி வேண்டான தடுக்கிறான். ஆனா தம்பி பேச்ச கேட்காம பரதனுக்கு உதவி பண்ண இவனும் போயிடுறான். பரதனோ மூத்தவனோ சுக்ரீவன் மேல கடந்த கல்லையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு சுக்ரீவனையும் அங்கதனையும் மரத்து மேல சாச்சாப்ல படுக்க வைக்கிறாங்க. அடுத்து மூத்தவன் தான் தம்பி கிட்ட போலாமேன்னு போவாங்க. அப்போ பரதர், இப்ப நான் செய்ய போறது ஏமாற்று வேலை இல்ல, இதற்கு பேர் தான் ராஜதந்திரம்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அம்பு விடுறார். பார்த்தா அந்த அம்பு போய் தம்பியை சுத்தியும் ஒரு மாய கோலத்தை உண்டாக்குது. பசங்களுக்கு ஷாக். மூத்தவன் இப்ப கோவமா அவனோட வில்லெடுத்து அம்பு விட்டு அந்த மாய கோலத்தை உடைக்க பார்க்க அவனால முடியல. உள்ள தம்பியும் உடைக்க முயற்சி பண்றான், அவனாலையும் முடியல. உடனே பரதன் மூத்தவங்கிட்ட, உன் தம்பி இப்போ என்னோட கைதியா இருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களை தோற்கடிக்க முடியாதுன்னு. அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் முதல்ல பிரிச்சேன். இப்ப நீ ஒத்த ஆளு மூத்தவா, மரியாதையா சரண்டர் ஆயிடு. தனியால உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு பரதன் சொல்ல, மூத்தவன் கோவத்துல உங்களை நம்ப மாட்டோம்னு நம்ப கூடாதுன்னு என் தம்பி படிச்சு படிச்சு சொன்னா, நான் தான் கேட்கல. இதற்கு பேரு ஏமாத்து வேலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, இதற்கு பேர் ராஜதந்திரங்கிறாரு பரதன். உனக்கு சின்ன வயசு புரியாது. நான் 14 வருஷம் அயோத்தியில தங்காமையே அயோத்திய ஆட்சி செஞ்சேன்னா என்னோட ராஜதந்திரம் எந்த லெவலுக்கு இருக்கும். எங்க கிட்ட மோதிரத்தை விட்டுட்டு சரண்டர் ஆகுங்கன்னு பரதன் மறுபடியும் சொல்ல, நாங்க சேர்ந்து இருந்தா உங்களால எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு பிரிச்சு வச்சீங்க, அந்த பயம் இருக்கட்டும். உங்களை தோற்கடிக்க நான் ஒத்தாலே போதும்னு மூத்தவன் கெத்தா சொல்லிட்டு அம்பு விட ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த அம்புகளை பரதன் ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்றாரு. ஒரு கட்டத்துல அம்பு முனையில பரதன் மூத்தவனை கொல்றதுக்கு தயாராக இருக்க, என்னடா தம்பி உங்க அண்ணன் உனக்கு உயிரோட வேணும்னா சரண்டர் ஆகு, இல்லனா உன் அண்ணனை கொன்னுடு வேணும் மிரட்டுறாரு. இல்ல இல்ல, எங்க அண்ணனை எதுவும் செஞ்சிட வேண்டாம், நான் சரணாகிறேன், சரண்டர் ஆயிடுறேன், எங்க அண்ணனை விட்டுருங்கன்னு கேட்டுக்கிறான் தம்பி குஷும். பரதரும் பையன் வலிக்கு வந்துட்டான் அப்படின்னு சிரிச்சுட்டு சுத்தி இருந்த அந்த மாய கோலத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு. தம்பி இப்போ அண்ணன் கிட்ட வரான். இல்ல இல்ல, முதல்ல உன்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போடுன்னு பரதன் சொல்ல, தம்பியும் கீழே போடுற மாதிரி மெதுவா வில்ல இறக்குவான். பரதன் ஒரு செகண்ட் கண்ணசைக்கக்கூடிய ஒரு நேரத்துல மறுபடியும் வில்லுல அம்ப வர வச்சு பரதன் மேலேயே விட்டுறான். இத பரதனை எதிர்பார்க்கல. ஆஹா, பையன் கெட்டிக்காரனா இருக்கான்னு ஹனுமார் நினைக்கிறாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஐபிஎல் மேட்சை பாக்குறாப்ல இந்த ரெண்டு டீமும் அடிச்சுக்கிறத ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தம்பிகாரன் திடீர்னு விட்டு அம்பு பரதன் மேல பட்டு அவர் அப்படியே தடுமாறுற சமயம் தம்பி அண்ணன்கிட்ட வந்து அண்ணனை காப்பாத்திடுறாப்ல. இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு பக்கம், பரதன் மறுபக்கம். பரதன் கோபத்துல என்னையவே ஏமாத்துறீங்களான்னு கோவப்பட, தம்பி நீங்க எதை ராஜதந்திரம்னு சொன்னீங்களோ அதை நானும் பயன்படுத்தி இருக்கிறேன் இளவரசர் பரதரே, அவ்வளவுதான். நீங்க பண்ணது நியாயம்னா இப்ப நான் பண்ணதும் நியாயம் தாங்கிறாப்ல. ரெண்டு பேரும் மாறி மாறி அம்பு மலைகளை பொழிஞ்சுக்கிறாங்க. விடாது அம்பு மலையை பொழிதுகொண்டே டயர்டாகாம விட்டுக்கிட்டே இருக்க, அந்த சைடு பரதன் ஒரு நேரத்துல ரெண்டு அம்பா விடுறதுனால டயர்டாயிட்டே போறாரு. இதை லவகுஷா நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம அம்பு விட்டுறத நிறுத்தவே கூடாதுன்னு அம்பு மலையை பொழியறானுங்க. ஒரு கட்டத்துல பரதன் தடுமாற பசங்க விட்டு அம்பு அவரோட வில்ல அவர்கிட்ட இருந்து தட்டி விட்டுறது. அப்புறம் தம்பி திவ்ய அஸ்திரத்தை விடுறான். அது சரியா பரதனோட காலுக்கு பக்கமா குத்த பரதன் காலில் இருந்து இடுப்பு வர அவர்னால நகர முடியாத மாதிரி கல்லாகிறாரு. அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம பரதனிக்க லவகுஷா பரதன் மேல அம்பு விட தயாராக நிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமான சத்தம் வருது. கருப்பு நிறத்துல பெரிய சைஸ்ல கரடி வீரர்கள் எல்லாம் நடந்து வராங்க. நிலமே அதிருது. அதிர்வு தாங்க முடியாம பசங்க கீழே விழுகிறாங்க. அவங்களை பார்த்த உடனே பரதன் சிரிக்கிறார். வந்திருக்கிறது யாருன்னு புரியலையா, யாராக இருக்கும்னு யோசிங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் கரடி வீரர்களோட ஹெட்டை காமிக்கிறாங்க. அவரை பார்த்த உடனே ஹனுமாரும் சந்தோஷப்படுறார். இந்த பக்கம் பரதனுக்கு உதவி வந்த செய்தி ஸ்ரீராமருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, ஜாம்பவான் தான். சகாவரம் பெற்றவர் ஜாம்பவான். சமுத்திரம் உருவானதிலிருந்து இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறவர் ஜாம்பவான். மகாவிஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவருக்கு உதவியாக இருந்தவர் ஜாம்பவான். அவர் தான் ஹனுமாருக்கே அவரோட சக்தி என்னங்கிறத எடுத்து சொன்னவர், ஞாபகப்படுத்தினவர், ஹனுமாரை கடல் கடந்து போக சொன்னவரும் அவரு. இப்படி அவரோட பெருமையெல்லாம் ஸ்ரீராமர் சத்ருகன் கிட்ட எடுத்து சொல்றார். இப்போ லவகுஷாவுக்கு முன்னாடி நிக்கிறது ஜாம்பவான், மிகப்பெரிய பலசாலி, யுத்தம் கடினமாக இருக்க போகிறதுன்னு ராமர் அங்க சொல்ல, இங்க லவகுஷாவை காமிக்கிறாங்க. அந்த சைடு ஜாம்பவான் கையில மந்திரத்தை போட்டு பரத மேல தூக்கி விசுறார். பரதனை சுத்தி இருந்த அந்த கல்லெல்லாம் இப்போ சுக்குநூறாகுது. பரதனும் அவருக்கு வணக்கத்தை வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்றாரு. அடுத்து வில்லுல அம்பை ஏந்திட்டு ஜாம்பவானை அட்டாக் பண்ண பசங்க தயாராக இருக்க, யாரை பார்த்து பசங்களா அம்பை ஏந்தி நிக்கிறீங்க, எந்த ஆயுதமும் என்ன ஒண்ணும் பண்ணாது, நான் தான் சாகாவரம் பெற்ற ஜாம்பவான்னு சொல்லிட்டு மந்திரத்தை போட 4 சைடுல இருந்தோம் இவரோட படைகள் கையில ஆயுதத்தோட வந்துடுறாங்க. அவங்க அவங்களோட ஆயுதத்தை எல்லாம் லவகுஷா மேல எரிய லவகுஷா அம்பு விட ரெண்டும் ஒன்னே ஒன்னு பேலன்ஸ் பண்ணிக்குது. அடுத்து லவகுஷா தாக்குதல் தொடுக்க ஜாம்பவான் மந்திரத்தை போட்டு தன்னை சுத்தியும் பாதுகாப்பு வளையத்தை வர வச்சிடறாரு. லவகுஷா விட்ட அம்புகை எல்லாம் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பட்டு வெடிச்சு செதறது. இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க லவகுஷா ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அடுத்து ஜாம்பவான், இனி இந்த மகா திவ்ய அசுரத்துல இருந்து எப்படி தப்புக்கிறீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட படைகளோடு சேர்ந்து சுதர்சன சக்கரத்தை வர்றாரு. நிறைய சுதர்சன சக்கரம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய சைஸ்ல மகா சுதர்சன சக்கரமாக மாறுது. இவனுங்களும் அம்பு விட்டு பாக்குறாங்க. ஆனா நோ யூஸ். தப்பிச்சு ஓடலான்னு இங்கே அங்கேயே ஓடுறாங்க. ஆனாலும் சுதர்சன சக்கரம் தொடர்ந்து இவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இறுதியா லவகுஷா ரெண்டு பேரும் பகவான் வால்மீகி எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அப்போ பகவான் வால்மீகியும் அவங்க சிந்தனையில தோன்றி உங்களை நீங்களே காப்பாத்திக்கலாம், மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட ஆத்ம சக்தியை பயன்படுத்துங்க, அதுவே உங்களுடைய பாதுகாப்பு கவசமாக மாறும்னு சொல்லிட பசங்களும் கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நெத்தியிலிருந்து சக்தி வெளிப்பட்டு அவங்கள சுத்தியும் பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்குது. சுதர்சன சக்கரத்தினால அந்த கவசத்தை மீறி உள்ள வர முடியல. அடுத்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தலையாட்டிட்டு கவசத்தை விட்டு வெளியில வந்துட்டு அவர்களோட பாதுகாப்பு கவசத்தையே அவர்களோட ஆயுதம் மாதிரி உருவாக்கி உருட்டி விடுறாங்க. அதை ஜாம்பவான் தன்னோட ஒத்த கையில சக்தியை அனுப்பி ஸ்டாப் பண்றார். இந்த சைடு லவகுஷா அம்பு விட அதை தன்னோட இன்னொரு கையால ஜாம்பவான் சும்மா அசால்ட்டா ஸ்டாப் பண்றார். இதை பார்த்துட்டு லவகுஷாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து ஜாம்பவான் சிவப்பு கலர்ல ஒரு மந்திர கைத்தை வர வச்சு லவகுஷாவை கட்டி போட்டுறாரு. மந்திர கைத்தினால எப்படி மந்திர கைத்தினால கட்டப்பட்ட உடனே பசங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு சீதா உணர்றாங்க. பசங்களான்னு கத்துறாங்க. இவங்க பயந்தாப்லயே லவகுஷாவனால அந்த மந்திர கட்டில இருந்து வெளியில வர முடியல. மந்திர கட்டோ இருக்கிக்கிட்டே போகுது. இவங்க ரொம்ப டயர்டாகி மூர்ச்சையாகிற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ தம்பி அண்ணனை பார்த்து, அண்ணா கண்ண மூடாதீங்க, முயற்சி பண்ணுங்க, கண்ண திறங்குங்கற மோட்டிவேட் பண்றான். அந்த பக்கத்துல இருந்த சீதா தேவியும், பசங்களா உங்க தோல்வியை ஒத்துக்காதீங்க, எழுந்துறீங்க, எழுந்து சண்டை போடுங்க, இந்த யுத்தத்துல கடைசி வரை போராடுங்க, பகவான் வால்மீகி சொல்லி கொடுத்ததை எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லி எந்திரிங்க எந்திரிங்கன்னு இவங்களும் மோட்டிவேட் பண்றாங்க. பசங்களும் முழிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிச்சே ஆகணும்னு வால்மீகி ரிஷி சொன்னதை நினைச்சு பாருங்கன்னு குஷ் சொல்றேன். அன்னைக்கு பகவான் வால்மீகி என்ன சொல்லிருப்பாருன்னா, சில டைம் பிரச்சனை பெருசா இருக்கும்போது ரொம்ப பதட்டப்பட்டா அந்த பிரச்சனையை நாம சால்வ் பண்ண முடியாது, பிரச்சனை இன்னும் பெருசா தெரியும். அந்த மாதிரி சமயத்துல பொறுமையும் தைரியமும் தான் நம்மள அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கும்னு படிச்ச லெசன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ரீகால் பண்ணி பாக்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு துல்றதை விட்டுட்டு அமைதியாகறாங்க. அப்புறம் ஒரே ஃபோர்ஸ்ல கயிறு ஒரு இழு இருக்க கயிறே அருந்து போயிடுது. பரதனும் ஜாம்பவானும் லவகுஷாவை தோற்கடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு ஹனுமார் கிட்டையும் குதிரை கிட்டையும் வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லைனா இந்த குதிரையை மீட்டு இருக்க முடியாதுன்னு ஜாம்பவானுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹனுமாரை பார்த்து, என்ன ஹனுமார்ஜி, நான் சொல்வது சரிதானேன்னு பரதன் கேட்க, ஹனுமார் சிரிச்சிட்டே, நான் நிறைய யுத்தத்தை பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த யுத்தம் சற்று விசித்திரமானதா இருக்கிறது. ஒரு தரப்பு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கு, எதிர் தரப்பு தோத்த மாதிரி தெரியுது, ஆனா அவங்க தோக்க வாய்ப்பு இல்லைங்கிறாப்ல. என்ன அதான் யுத்தம் முடிஞ்சு போச்சேங்கிறான் பரதன். ஹனுமார் சிரிக்கிறார். இத ஜாம்பவான் நோட் பண்ணிட்டு என்ன ஹனுமார் அப்படின்னு விசாரிக்கிறார். அதற்கு ஹனுமார், சில சமயம் உண்மையை வெளியில வர டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க, அதுக்குள்ள எங்கேயோ இருந்த ஒரு அம்பு வந்து பரதனை தாக்குதல் பண்ணுது. அவர் அப்படியே கீழே விழுந்துறாரு. நம்ம பசங்க தான் கெத்தா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அம்புகளை ஜாம்பவான் மேல தொடுக்கிறாங்க. ஜாம்பவான் மேல அம்புகள் பட்டு கீழே விழுது. மனுஷனோட உடம்பு இரும்பாலா இருக்கும் போல ஒரு அம்பு கூட ஜாம்பவான ஒன்னும் பண்ண முடியல. இதை பார்த்த லவகுஷா ஆச்சரியப்பட, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அம்பு விடுறாங்க. ஒரு யூஸும் இல்ல. நல்லா முயற்சி பண்ணீங்களா, இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை போட அவர் கையில ஒரு பெரிய மலையவே தூக்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்து லவகுஷாவுக்கே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுது. அப்படியே மலையை தூக்கிட்டு ஜாம்பவான் லவகுஷா மேல தூக்கி போட முன்னாடி நடந்து வர்ற, அண்ணா இப்ப என்னன்னா பண்றதுன்னு தம்பி கேட்க, எனக்கு ஒன்னும் புரியலடா தம்பி, இவர் மேல எந்த அஸ்திரமும் பிரயோகமாட்டேங்குதே, பயன்பட மாட்டேங்குதேன்னு டென்ஷன் ஆகிறான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும். நாம்பவும் ஜாம்பவான் ராஜாவோட வீக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும்னு தம்பி குஷு சொல்லிவிட்டு ஜாம்பவானையே மேலையும் கீழையும் பாக்குறார். அப்பதான் தம்பிக்கு ஒரு ஐடியா வருது. அவரோட பாதம்னு சொல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஜாம்பவானோட பாதத்துக்கு குறிவைக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச பரதன் அதை தடுக்கிறதுக்கு வர, அவரை தடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அம்ப விட்ட அந்த விட்ட அம்பு ஜாம்பவான் கால்ல போய் குத்துதுங்க. காலை குத்துனதுமே காலை அவர் திடீர்னு தூக்குறார். அப்போ மலையோட வெயிட்ட பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே மேல தூக்கி வீசுறார். அப்போ சரியா லவகுஷா மலையவே அம்பு விட்டு நொறுக்கிறானுங்க. மலை சின்ன சின்ன கல்லா உடஞ்சு பரதன் மேலையும் ஜாம்பவான் மேலையும் இப்ப விழுக ரெண்டு பேரும் இப்ப மூர்ச்சி ஆயிட்டாங்க. லவகுஷா ஜெயிச்சிட்டானுங்க. இந்த நியூஸும் ஸ்ரீராமருக்கு வர அதிர்ந்து போற இவங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு ஹனுமாரையே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. ஸ்ரீராமர் கிட்ட இருந்து வந்த ஒவ்வொரு வீரர்களையும் நாங்க தோற்கடிச்சிட்டோம், நாங்க இருக்கிற இந்த சந்தோஷத்துல ஹனுமார்ஜி உங்களுக்கு ஒரு பெரிய லட்டா ரெடி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை வருதுன்னு சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு தம்பி, அண்ணா என்னன்னா சொல்றீங்க, ஹனுமார் மற்ற யுத்த எதிரிகளை விட வித்தியாசமானவர் தான், ஆனா அவர் எப்படி நம்ம வெற்றி கொண்டாட்டத்துல சந்தோஷமா பங்கெடுக்க முடியும், அவர் தோத்து போன கோஷ்டியாச்சேங்கிறா. மூத்தவன் சிரிச்சுக்கிட்டே ஹனுமார் கிட்ட போயிட்டு, அவன் இதற்கு முன்னாடி அப்படி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நீங்க எப்போ எங்க கிட்ட சரண்டர் ஆகுறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அப்ப இருந்து எங்களோட தன்னம்பிக்கை அதிகமாயிடுச்சு ஹனுமார்ஜி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்கிறான். அப்ப ஹனுமாரும், உங்களை மாதிரியே எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஸ்ரீராமர் இங்க வரணும், உங்களை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்குங்கிற. பசங்களும் ஸ்ரீராமர் வருவார்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கம் ஸ்ரீராமர் மேட்டரை கேள்விப்பட்டு ரொம்ப கோபமாகிறார். தம்பிகளை தோற்கடிச்சிட்டாங்கிறது மட்டும் இல்ல, தன் படையையும் தோற்கடிச்சிருக்காங்க, தன் படை வீரர்களை தோற்கடிச்சிருக்காங்க, இது அயோத்திக்கு அவமானம், என்ன பார்க்கணும் தானே எல்லாத்தையும் செஞ்சானுங்க, நானே போறேன்னு தன்னோட கோதண்ட வில்ல எடுத்துட்டு வெளியில போறார். சத்ருக்கருக்கு ஸ்ரீராமரோட கோபத்தை பார்த்து லவகுஷாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயப்படுறார். அந்த பக்கம் நிலம் நடுங்குது, கடல் அலைகள் கொந்தளிக்குது. இதை உணர்ந்த சீதா தேவியை ஆடி போயிடுறாங்க. ஹனுமாரோ ஷாக் ஆகிறார். லவகுஷா என்ன இதுன்னு பாக்குறாங்க. லவகுஷா இருக்கிற பக்கம் நில நடுக்கமே வந்துருச்சு. ஆசிரம வாசிகள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஒருவேளை நான் எதை நினைச்சு பயப்பட்டேனோ அது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. சீதா தேவி பயப்பட்ட மாதிரியே ஸ்ரீராமருக்கும் ராமரோட பிள்ளைகளுக்கும் சண்டை நடக்குமா? அப்பாவே பிள்ளைகளை அடிச்சு தோற்கடிப்பாரா? பிள்ளைங்க அப்பாவை ஜெயிப்பானுங்களா? லவகுஷா மனசுல இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான விட இங்க கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காத்துருங்க.